இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போர் அப்படிங்கிறது 300வது நாளை எட்டியிருக்கு. இதை எப்படி இஸ்ரேல் அண்ட் ஹமாஸை சேர்ந்தவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. எல்லாத்தையும் தாண்டி ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற வாரம் மாறி நிற்குது. காரணம் யாருன்னா ஹனியேவினுடைய மரணம். வான்வெளியெல்லாம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, வான்வெளி திறந்த வான்வெளியை எப்படி மூட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாத்தையும் கடந்து அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஹவுதிகள், லெபனான், இது எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்தையும் கடந்து மிக முக்கியமான நபர் யூஎஸ் செனட்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவர் என்ன பேசியிருக்காரு, அது ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, அணு ஆயுத தாக்குதலை ஈரான் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா, ரஷ்யா எப்படி ஆயுத பரிமாற்றங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்மாயில் ஹனியே இவருடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அளவிலான மர்மமாக இருந்தது. அந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டது. ஏர் ஸ்ட்ரைக்கில் அட்டாக் பண்ணலை, பாம் வச்சு அவரை தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது வந்து சில பேருடைய இதயங்களில் ஈட்டியை வச்சு குத்துற மாதிரியான நிகழ்ந்தாலும், ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு விருந்தாளிக்கு ஈரானில் இவ்வளவு பெரிய மவுஸ் இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஈரானில் ஒரு பெரிய அளவிலான போராட்ட வீரருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, சுலைமானி அவர்களுடைய மரணத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துச்சோ அதே அளவிற்கான கூட்டம் இப்போது இஸ்மாயில் ஹனியே அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு இறுதி ஊர்வலத்தில் கொடுத்துருக்காங்க ஈரானிய மக்கள். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை, அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சமர்ப்பணத்தை செஞ்சுருக்காங்க ஈரான் மக்கள் அப்படிங்கும்போது, இஸ்மாயில் ஹனியே யார் அப்படிங்கிறது இன்றைக்கி நெட்டில் அதிகமான அளவில் தேடிக்கிட்டு இருக்காங்க. இணையம் முழுவதுமே தேடுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியே அவர்கள் இப்போது நம்ம இடத்துல இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறது 300வது நாளை நெருங்கி இருக்குது. ஹமாஸ் மாதிரியான ஒரு சின்ன டீமு, இஸ்ரேல் மாதிரியான ஒரு பெரிய நாடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடோடைய உதவியோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடு இப்போது இன்றைக்கி 300வது நாளை எட்டியிருக்கு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போர் 300 நாள், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 39,680 பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்கிறதா அஃபீஷியல் ரிப்போர்ட் மட்டும் சொல்லுது. பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 100,000 மேற்பட்டவரை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னவரும் காயமடைந்து கர்ப்பிணிகள், உடல் ஊனமற்றோர் உள்ளிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா போரில் காயமடைஞ்சவங்க, அப்பாவி பொதுமக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, இப்போ போர் வந்து இஸ்மாயில் ஹனியே மரணத்திற்கு பிறகு வந்து ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு மாறி போய் நிற்குதுல. அப்போது இந்த நம்முடைய இந்தியா கூட தனது வான்வெளியில் ஏர் இண்டியாவினுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரேல் மற்றும் லெபனான், ஏமன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் உடனே நாடு திரும்புங்க அப்படின்னு வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க. இத்தாலியும் இதே தான் சொல்லியிருக்கு. இத்தாலியினுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே டெல்அவீவ் போகிறத நிப்பாட்டி வச்சுருக்காங்க. யூஎஸ்னுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு போகிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இனிமேல் போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை, அதனால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும், சீஸ் ஃபயரை பற்றி பேசுவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் கடந்து சைபீரியஸ் அப்படிங்கிற அந்த நாடு இருக்குல்ல, அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான இந்த வான்வெளி அப்படிங்கிறது, ஏன்னா சைப்ரஸ் நாடு இருக்குல்ல, அந்த நாடு தான் வந்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி டைரக்டாக யார் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சைப்ரஸ் நாடு நடுநிலை வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. அவங்க நாட்டோவில் ஒரு அங்கத்தினராக சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கி கொடுத்தாலும் கூட அந்த சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டை எச்சரித்தது ஈரான். அதே நேரத்தில் சைப்ரஸ் நாட்டோடு நட்புறவோடு இருக்கிறோம்னு ஈரான் பெரியளவில், இஸ்ரேல் பெரியளவில் குரல் கொடுத்தா கூட, இஸ்ரேலுக்கான இராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுல சைப்ரஸ் நாடு வந்து அக்கறை காட்டலை அப்படிங்கிறாங்க. ஈரானை நாங்கள் பகச்சிக்க முடியாது, அதே நேரத்தில் இஸ்ரேல் நாடு எங்களோட நட்புறவோடு இருந்துக்கோங்க, பட் உங்களுடைய இராணுவ தளவாடங்களை இங்கே கொண்டு வந்து வச்சு பயன்படுத்துகிறத நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஈரான் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, டைரெக்டாக சிரியாவில் இருந்து தனது இராணுவ தளவாடங்களை
அந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய ஆயுதங்கள் எல்லாமே சிரியாவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. இது எல்லாரையும் அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. ஏன்னா சிரியாவினுடைய பிரசிடென்ட் இப்போ தான் வந்து ஈரானுக்கு போய் இடையில வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு போயிருந்தாரு. இதெல்லாம் வந்து சாதாரணமான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடியல, ரொம்ப பெரிய அளவிலான தாக்குதலுக்கு வழிகோலும் அப்படிங்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 11 அல்ல 12 தேதி சரியாக இன்றைக்கி தேதியிலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரத்திலேருந்து சரியாக 10 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 நாளைக்குள்ளே பெரிய அளவிலான போர் வந்து மூழ்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயுதங்கள் எல்லாத்துலேயுமே மடைமாற்றக்கூடிய வேலை, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்துலையும் எந்தெந்த இடத்துல வச்சு நான் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானும் இஸ்ரேலும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போர் வரப்போகுது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. இப்போ ஈரான் வந்து என்னென்னா ஒரே அட்டாக்கு ஆன் டயத்தில் வந்து ஒரு சுவிட்ச் அட்டா அமுக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி, எப்படி துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு 12 அட்டாக் பண்ணும்போது 12 ஆன் டைம் ஒரே டயத்தில் வந்து சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஜய் கொடுக்கக்கூடிய ஆர்டரை எடுத்து அதை செய்வாங்களோ அதே மாதிரியான ஒரு அட்டாக் வந்து ஈரான் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அளவிலான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூஎஸ் அவங்க சும்மா இருப்பாங்களா? 12 போர்க்கப்பல்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நாடுகள்லையும் தனது இராணுவ தளவாடங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய சிக்கி தவிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஏற்கனவே பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிருச்சு அமெரிக்காவோட. டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இனிமேல் ஆயில் ஒப்பந்தம் இருக்காது அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியாவினுடைய கொள்கை. சரி, அடுத்து சவுதி அரேபியா அப்போ ஈரானுக்கான கதவுகளை திறக்கலாமே அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. ஏற்கனவே 2021-20 போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் கொண்டு போய் தனது இராணுவ தளவாடங்களை நிப்பாட்டுவதற்கான அக்ரிமெண்ட் ஒன்று ஏற்கனவே சைன் ஆகிருக்கு. அதை பயன்படுத்தி அமெரிக்கா சவுதி அரேபியாவில் தனது ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஈரான் அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் எதுவுமே போடப்படலை. ஆனால் பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய ஹெட் இருக்கார்ல முகமது அப்பாஸ், அவர் நேரடியாக சல்மான் அவர்களை நேரடியாக போய் முகமது பின் சல்மான நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை 4 ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு. ஸோ பெரிய அளவிலான தாக்குதலுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சவுதி அரேபியாட்ட பலஸ்தீன் அத்தாரிட்டி கேட்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இது ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். ஸோ சவுதி அரேபியா யார் கூட கூட்டாக இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி. அரபு நாடுகளை ஒன்று சேருங்கள் அப்படின்னு எல்லாரும் குரல் கொடுத்தா கூட அது சாத்தியமா அப்படின்னு தெரியல. சியான் சன்னிப்பிரிவு முஸ்லீம்கள் வந்து ஒன்றாக சேரும் வரை இந்த போரில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது அரிதிலும் அரிது தான். இதெல்லாத்தையும் விட அஜர்பைஜான் அப்படிங்கிற நாடு துருக்கிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு. துருக்கி சொல்கிறாங்கன்னா அது அஜர்பைஜான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அஜர்பைஜான் இப்போது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. துருக்கியும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க பயன்படுத்தக்கூடிய சிப்பு எல்லாமே வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்தால் வாங்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் இஸ்ரேலோட நெருங்கிய உறவுலாம் இல்லை, இஸ்ரேல் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு துருக்கி சொன்னால் கூட தொடர்ந்து வந்து துருக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல்கிட்ட இருந்து அந்த சில பொருட்கள்லாம் வாங்கி விற்க தான் செய்கிறாங்க. வணிகங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாஸ்கோலேருந்து ஒரு ஃப்ளைட்டு பெரிய அளவில் ஆயுதங்களோடு சேர்ந்து ஈரானுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது பெரிய அளவில் வைரல் கண்டனம் சுத்தப்படுது. ஏன் அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம நம்புகிறமானி இல்லை. ஆனால் ஒரு ஃப்ளைட்டில் எவ்வளோ ஆயுதங்கள் கொண்டு வந்துட முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து மாஸ்கோ இதை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்கு ஃப்ளைட் மூலியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து யாரும் அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஏகப்பட்ட ஆயுதங்களை $90 பில்லியன் அளவிற்கான ஆயுதங்களை கொடுத்து உதவி இருக்குது. இதெல்லாம் தாண்டி இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை தொடர்ச்சியாக கொடுத்து வரக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா ஏதாவது ஆயுதங்கள் ஈரானுக்கு கொடுத்தா மட்டும் அது பெரிய அளவிலான இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மிடில் ஈஸ்ட் பகுதியில் ரஷ்யா பெரிய அளவிலான உதவியை வந்து ஈரானுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நடவடிக்கையின் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது, அடுத்தடுத்து மரணம் அடையக்கூடிய ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா படையினைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக மரணம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்கு. நான் அவங்களை தாக்க போகிறோம் பதிலடி கொடுப்போம்னு ஹிஸ்புல்லாவும் ஈரானும் சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட இழப்புகள் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஹவுதிகளுக்கும் தான் அதிகமான அளவில் இருக்குது. இதில் ஓரளவு தப்பிச்சு விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதிகள் மட்டும் தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஏமனுடைய நிலப்பரப்பு அந்த மாதிரி,
ஆனால் ஈரானுக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது தலைவர்கள் வெளியில் வந்தாங்கனாலே போட்டு தள்ளிடுவாங்க போல், அந்த அளவுக்கு ஒரு அன்சேஃபான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இருக்கிறவங்களை காப்பாற்றி வச்சுக்கிட்டு ஓரமாக போய் உக்காடுறதா இல்லை எதிர்த்து தாக்குறதுக்கு தயாராகிறதா அப்படிங்கிறத ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அவங்க தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியும். யூஎஸ்னுடைய செனட்டர், அவர் பேர் வந்து லென்ஸ்லி அப்படின்றாங்க. இவர் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, ஈரான் மீது நாங்கள் கண்டிப்பாக தாக்குதல் நடத்தியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு கொடூரமானவங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ரேல் மூலிமா அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்னுடைய ஒரு செனட்டர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பரபரப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஈரான் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதையும் ரொம்ப உன்னிப்பாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் சப்போஸ் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆயுதங்கள் போதும், அது இஸ்ரேலை டோட்டலாக முடிச்சிடும். அதுக்கப்புறம் இஸ்ரேலுங்கிற நாடாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஆயுதங்களை ஈரான் கையாளுமா அப்படிங்கிற பெரிய அளவிலான கேள்விகள் இருக்குது. இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரஷ்யாவிலேருந்து ஆயுதங்கள் வருது, சிரியாவும் இந்த போரில் பங்கெடுத்துக்குது, சைப்ரஸ் மட்டும் அமைதியாக இருக்குது, இஸ்ரேல் வந்து எந்த போராதனாலும் சந்திக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற பெருத்த கேள்வி. இது மிடில் ஈஸ்ட்டை தாண்டி உலக வாராக மாறுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இடையிலையும் பயன்பட வேண்டிய தேவை இருக்குது. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறத தவிர இப்போதைக்கு வேறு வழி இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.